கேட்டதை கொடுக்கும் பாலாம்பிகே. முருகனை பாலமுருகன் என்றும் கிருஷ்ணனை பாலகிருஷ்ணன் என்றும் குழந்தையாக பாவித்து வழிபடுவதைப் போலவே அம்பிகையையும் பாலாம்பிகையாக வழிபடுவது மிகவும் விசேஷம். 9 வயது சிறுமியாக காட்சி அருளும் பாலாம்பிகை சித்தர்கள் வழிபாட்டின் வாளையாக வழிபடப்படுகிறாள். மேலும் சித்தர்கள் வாளையை மனோன்மணி என்றும் அழைக்கின்றனர். திருக்கடவுர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தின் காலசம்ஹார மூர்த்தி சந்நிதியில் காட்சி அருளும் பாலாம்பிகையை அபிராமி பட்டர் தம்முடைய அபிராமி அந்தாதி 5வது பாடலில் ஞான நிலைக்கு நம்மை இட்டு செல்லும் மனோன்மணி என்று போற்றி பாடியுள்ளார். அழகு ஆபரணத்திலிருந்து வித்தியை மற்றும் ஞானத்தின் வடிவமாக குழந்தை வடிவில் அவதரித்தவள் பாலாம்பிகை. நிகரற்ற அழகுடன் குழந்தையாக காட்சி தந்தாலும் தைரியம் மற்றும் வீரத்தின் உருவமாகவும் போற்றப்படுகிறாள். போர் புரிவதில் அசாத்திய ஆற்றல் பெற்றவள் பாலாம்பிகை. பாலாம்பிகையின் அவதாரமே ஒரு போரின் நிமித்தமாக ஏற்பட்டதுதான். சிவபெருமானின் நெற்றி கண்ணால் சுட்டரிக்கப்பட்ட மன்மதனின் சாம்பலிலிருந்து தோன்றியவன் பண்டாசுரன். தன் தவத்தின் பலனாக வரங்கள் பல பெற்றவன். மேலும் பெண்ணின் கருவில் இருந்து தோன்றாத ஒரு பெண்ணால் மட்டுமே தனக்கு அழிவு நேர வேண்டும் என்ற வரம் பெற்றிருந்த பண்டாசுரன் அதன் காரணமாக யாராலும் தன்னை அழிக்க முடியாது என்ற ஆணவத்தில் தேவர்கள் உள்ளிட்ட அனைவரையும் துன்புறுத்தி மகிழ்ந்தான். அவனுடைய கொடுமைகள் எல்லை மீறி போகவும் தேவர்கள் அனைவரும் ஸ்ரீ லலிதாம்பிகையை சரணடைந்தனர். பண்டாசுரனின் கொடுமைகளிலிருந்து தேவர்களை காப்பாற்ற திருவுளம் கொண்ட அம்பிகை தன்னுடைய ஆபரணத்திலிருந்து 9 வயதுடைய பெண்ணை தோற்றுவித்தாள். அவளே ஸ்ரீ பாலாம்பிகை. அவள் ஸ்ரீ லலிதாம்பிகையிடம் கவசமும் ஆயுதங்களும் பெற்றுக்கொண்டு அன்னங்கள் பூட்டிய தேரில் சென்று பண்டாசுரனையும் அவனுடைய 30 பிள்ளைகளையும் சம்ஹாரம் செய்து தேவர்களை காப்பாற்றினாள். சிறு பெண்ணான பாலாம்பிகையின் போர்த்திறன் கண்டு தேவர்கள் பூமாரி பொழிந்து பலவாறாக போற்றி துதித்தார்கள். அழகிய உருவினல் பாலா 4 திருக்கரங்களில் மேலிரு திருக்கரங்களில் சுவடியும் ஜபமாலையும் ஏந்தி கீழிரு திருக்கரங்களில் வர அபயமுத்திரை காட்டி தாமரை மலரில் அமர்ந்த கோலத்தில் காட்சி தரும் பாலாம்பிகை பக்தர்கள் கேட்கும் வரங்கள் அனைத்தையும் உடனுக்குடன் அருள்பவள். பாலாம்பிகையின் ஒரு திருக்கரத்தில் இருக்கும் சுவடி வித்தியை மற்றும் ஞானத்தை மற்றொரு திருக்கரத்தில் இருக்கும் ஜபமாலை மந்திர ஜபத்தின் ஆற்றலையும் குறிப்பிடும் என்பர். அருள்மிகு பாலாம்பிகையின் இந்த திருவடிவை மனதில் இருத்தி தியானிப்பது மிகவும் விசேஷம் என்பார்கள் பெரியோர்கள். பாலாம்பிகையை மனதில் தியானித்து வழிபட்டால் நினைத்தது நினைத்தபடி நிறைவேறும் என்பது ஞான நூல்களின் வழிகாட்டல். ஸ்ரீ பாலாம்பிகை மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் சௌம். இதுவே அருள்மிகு பாலாம்பிகையை தியானித்து வழிபடுவதற்கான விசேஷ மந்திரம். இதில் 3வதான சௌம் என்பதை சௌஹூம் என்று உச்சரிக்க வேண்டும். இந்த 3 அட்ரஸரங்களில் வாக் பீஜமாகிய ஐம் என்பது பிரம்மா சரஸ்வதி ஆகியோரின் அம்சமாக நல்ல கல்வி வாக்கு வன்மை ஞானம் ஆகியவற்றை அருளும். காமராஜு பீஜமாகிய க்ளீம் என்பது மகாவிஷ்ணு மகாலட்சுமி காளி மன்மதன் ஆகியோரின் அம்சமாக சகலவிதமான செல்வங்கள் செல்வாக்கு சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து உடல் மற்றும் மனநலம் வசீகர தன்மை ஆகியவற்றை அருள வல்லது. சிவசக்தியருடன் முருகனின் அம்சமான சௌஹூம் என்பது இம்மையில் சகல சௌபாக்கியங்களையும் மறுமையில் முக்தியையும் அருளக்கூடியது. ஆக அதி அற்புதமான இந்த மந்திரத்தை குரு மூலம் உபதேசம் பெற்று மந்திரம் ஜபிக்க மன ஒருமுகப்பாட்டுடன்
அன்னை பாலாம்பிகையை வழிபட்டால் மேற்சொன்ன தெய்வங்கள் அனைவரையும் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும். வீட்டில் பாலாம்பிகையை எப்படி வழிபடுவது? வெள்ளி பௌர்ணமி ஆகிய நாள்கள் பாலாம்பிகை வழிபாட்டுக்கு மிகவும் உகந்தவை. அன்றைய தினம் காலையில் வீட்டு பூஜை அறையில் ஒரு மணப்பலகை வைத்து அதன் மீது வெண்பட்டு வஸ்திரம் அல்லது வெண்ணிற வஸ்திரம் விரிக்கவும். பாலாம்பிகை படத்தையோ அல்லது ஒரு கலசத்தில் பாலாம்பிகையை ஆவாகனம் செய்தோ மணப்பலகை மீது வைத்து மல்லிகை மலச்சரத்தை சாத்தவும். பின்னர் தூப தீபம் காட்டி பால் பாயாசம் அல்லது கல்கண்டு சாதம் நைவேத்தியம் செய்த பிறகு ரோஜா மலர்களால் பாலாம்பிகைக்கு அஷ்டோத்திர அர்ச்சனை செய்து நிறைவில் தீபாராதனை செய்யவும். பின்னர் பாலாம்பிகையை தியானித்தபடி மூல மந்திரத்தை 1008 முறை ஜபிக்கவும். அன்று மாலையும் இதே போல செய்யவும். பூஜை மற்றும் ஜபங்கள் முடிந்த பிறகு பாலாம்பிகை தசகம் என்ற ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்து அம்பிகையின் அருள் வேண்டி பிரார்த்தித்து கொண்டு அன்றைய பூஜையை நிறைவு செய்யலாம். இதேபோல் தொடர்ந்து 6 வெள்ளி அல்லது 6 பௌர்ணமி தினங்களில் செய்து வந்தால் பாலாம்பிகையின் அருளால் வேண்டிய வரங்கள் யாவும் வேண்டியபடியே கிடைக்கும். வாய்ப்பு இருந்தால் ஒரு முறை திருக்கடவுர் அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று காலசம்ஹார மூர்த்தி சந்நிதியில் அருளும் அன்னை பாலாம்பிகைக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டு வரலாம். மங்கள பலன்கள் அருளும் பாலாம்பிகை துதிப்பாடல், வைத்தீஸ்வரன் கோவிலில் அருளும் பாலாம்பிகை போற்றும் அற்புத ஸ்தோத்திரம் ஸ்ரீ பாலாம்பிகாஷ்டம். இந்த துதிப்பாடலை கருத்துணர்ந்து வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினங்களில் படித்து வழிபடுவது விசேஷம். இதனால் சகலவிதமான மங்கள பலன்களும் கிடைக்கும். தடைகள் நீங்கி திருமணம் முதலான சுபகாரியங்கள் விரைவில் கூடி வரும். வேலை தேடுவோருக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும். தீவினைகளும் தரித்திரமும் நீங்கி வீட்டில் செல்வ சுபிட்சம் உண்டாகும். பிரம்மா முதலான தேவர்களின் கிரீடத்தில் உள்ள ரத்னங்களில் ஒளியால் விளங்குகிற பாதக்கமலங்களை உடையவளும் கால் கொலுசுகளின் சத்தத்தால் ஜுயிக்க பெற்ற ஹம்சத்வனியை உடையவளுமான பாலாம்பிகையே வணங்குகிறேன். அன்னியே, நீ என்னிடத்தில் கருணையோடு கூடிய கடைக்கண்ணை வைக்க வேண்டும். ஸ்ரீ பாலாம்பிகை திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம்.